அரண்மனைக்கு ஒட்டி இருந்த பக்கத்தில் தான் அந்த யாசகர் வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் அரண்மனை வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது பக்கத்தில் ஒரு இடத்துல இன்னும் ரெண்டு நாளில் அரசர் விருந்து அளிப்பதாகவும், ஆனால் அந்த விருந்துக்கு வர்றவங்க கிராண்டாக ராஜ உடை அணிஞ்சிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் அப்படின்னும் போட்டிருந்தது. அந்த வாசகத்தை படிச்சுட்டே தன்னோட ட்ரெஸ்ஸை ஏற இறங்கி ஒரு தடவை பார்த்துட்டு, நம்மளுக்கு உடை மாத்துறதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் இல்லையே, இப்போ ராஜ உடைக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அதை நினச்சி பார்க்கும்போதே அவருக்குள்ளே ஒரு நடுக்கமும் ஏற்பட்டது. இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அரண்மனை காவலாளிகள்கிட்ட போய், நான் இப்போவே அரசரை பார்க்கணும் அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னாராம். அந்த காவலாளி உள்ளே போய் அரசர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து இந்த யாசகரை போங்க அப்படின்னு சொன்னானாம். ராஜா இவரை பார்த்து, ராஜ தோரணையில் நீ என்னை பார்க்கணும்னு சொன்னையாமே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க அரசே, நீங்கள் அளிக்கிற அந்த விருந்தில் கலந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்கிட்ட ராஜ உடை எதுவும் இல்லை, ஒரு நல்ல துணிமணியும் இல்லை. என்னை நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா, நான் கேட்குறது அதிக பிரசங்கித்தனமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பழைய உடை ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை போட்டுட்டு நானும் அந்த விருந்தில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டே ஒருவித படப்படப்போடையும் பயத்தோடையும் அரசர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு அரசனையே பார்த்துட்டு இருந்தானா. அவனுடைய தைரியத்தை பாராட்டி அரசர் ஒரு ராஜ உடைய அவனுக்கு பரிசாக தந்தாங்க. அவனும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அவனுக்கே அவனோட தோற்றத்தில் ஒரு கம்பீரம் மிளிர்வதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டானான். அப்போ அரசர் இவன்கிட்ட, நீ இப்போ விருந்துக்கு தகுதியானவனாக ஆயிட்ட, எந்த கவலையும் இல்லாமல் விருந்தில் வந்து கலந்துக்கோ. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே உனக்கு எந்த உடையும் தேவைப்படாது, இதுவே உனக்கு ஆயுசு முழுக்க அப்படியே இருக்கும், துவைக்கணும் கிழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். கண்ணீர் மல்க அரசன்கிட்ட நன்றி கூறிட்டு அவன் திரும்பி போகும்போது ஓரத்தில் அவனுடைய பழைய ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே தகச்சு நின்னானாம். ஒருவேளை அரசர் சொல்கிறது உண்மை இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு மாற்றுறதுக்கு துணி வேணுமே, அப்போ நம்ம ட்ரெஸ்ஸையே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பழைய துணியெல்லாம் வாரி சுருட்டி எடுத்துக்கிட்டானான். வீடு வாசல் இல்லாத அவனால் தன்னுடைய பழைய துணிகளை எங்கே வைக்க அப்படின்னு தெரியாமல் எங்கே போனாலும் அந்த துணி மூட்டையையும் சுமந்துட்டே போயிட்டுருந்தான். அரசர் அளித்த உணவு விருந்திலையும் அவனால் நிம்மதியாக சாப்பிட முடியலை. அடிக்கடி அந்த துணி மூட்டை நழுவி நழுவி கீழே விழுந்துட்டே இருந்தது. அந்த பழைய துணியெல்லாம் திருப்பி திருப்பி சேகரித்து வைக்கிறதுலேயே அவன் மும்மரமாக இருந்ததுனால என்ன பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டதோ அதை கூட அவனால் ருசியாக சாப்பிட முடியலை. நாளடைவில் அரசர் சொன்ன உண்மை இவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த ராஜ உடை கிளியவும் இல்லை, அழுக்குப்படவும் இல்லை. ஆனாலுமே தன்னுடைய பழைய உடைகளை அவனுக்கு இன்னும் பிடிமானம் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருந்தது. அதனால் எங்கே போனாலும் அந்த ட்ரெஸ்ஸையும் கூடவே எடுத்துகிட்டு போகிறதுனால எல்லாருமே இவனோட ராஜ உடையை கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த அழுக்கு மூட்டையை, பழைய துணி இருக்கிற அந்த அழுக்கு மூட்டையை பார்த்து பார்த்து கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்குமே இவனை அழுக்கு மூட்டை தாத்தா, அழுக்கு மூட்டை கிழவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இறக்கும் தருவாயில் இருக்கிற அவனை பார்க்க அரசர் வந்தார். அவனோட தலைமாட்டில் அந்த பழைய துணிகளை இருக்கிறத பார்த்துட்டு அரசர் அந்த யாசகன்ட்ட, நீ அன்னைக்கே இதெல்லாம் தூக்கி போட்டிருந்தனா, உன்னோட புது ட்ரெஸ்ஸு உனக்கு ஒரு வித மகிழ்ச்சியை தந்திருக்கும். எங்கே போனாலும் நீயும் நிம்மதியும் சந்தோஷமாகவும் இருந்திருப்ப. எல்லா இடத்துக்கும் அந்த பழைய அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போகிறதுனால அதை உனக்கு பாதுகாக்கிற மும்முரத்தில் நீ உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இழந்துட்ட அப்படின்னு அரசன் சொன்னதை கேட்டு அந்த யாசகன் ரொம்ப வருத்தப்பட்டானா. நம்மளும் அந்த யாசகன் மாதிரி பெரிய மூட்டையை தலையில் சுமந்துட்டுருக்குறோம். அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் அதில் எவ்வளவு விரோதம், கோபம், கவலை, சோகம் அப்படிங்கிற நிறைய பேரில் வேண்டாத விஷயங்களை மண்டைக்குள்ளே திணிச்சு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தெரியுது. பழைய பகைமை, விரோதம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதையே திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறதுனால தான் ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்மளால் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமலேயே போயிடுது. வாழ்க்கை தினமும் நம்மளுக்கு புது துணிகளை தந்துட்டு தான் இருக்குது.
அதை போட்டுட்டு பழைய துணிகளெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் யார் மேலேயும் குரோதம் விரோதம் இல்லாமல் பகைமை பாராட்டாமல் நிம்மதியாக வாழலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.